வணக்கம். என் பெயர் ஆர். நடராஜன். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் காவல்துறையில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று 14 வருடங்கள் ஆகிறது. ஓய்வு பெற்ற பின் அக்குபஞ்சர் மருத்துவம் படித்து சிகிச்சை செய்து வந்தேன். அந்த சிகிச்சை ஓரளவு பலனளித்தது. ஆனால் ஜிங்லூ குயிக்கில் தெரப்பி வெகு விரைவில் நல்ல பலன் அளிப்பதாகவும் பக்க விளைவு இல்லாமல் இருப்பதாகவும் கேள்வியுற்று வந்தேன். வந்து இங்கே வந்து ஜிங்லூவில் பேசிக் முதல் பேசிக் லெவல் 1 படித்து முடிச்சிருக்கேன். இதில் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய சிகிச்சை தான். இதுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. இது என்னென்னா, எந்த ஒரு வைத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் செய்யக்கூடிய ஒரு முன் வைத்திய முறை. இதுக்கு எந்த விதமான செலவு கிடையாது, பக்க விளைவுகள் கிடையாது. இந்த அடிப்படையில் நான் நிறைய பேருக்கு சிகிச்சை செய்திருக்கிறேன். நிறைய பேருக்கு சிகிச்சை, மூட்டு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, கர்ப்பப்பை கட்டிகள், கண் பார்வை குறைபாடு போன்ற பலவிதமான நோய்களுக்கும் நான் சிகிச்சை அளித்துள்ளேன். எனக்கு தெரிந்த நபர் ஒருவர், நான் அக்குபஞ்சர் மருத்துவர் என்பதை அறிந்து, தனக்கு 5 ஆண்டுகளாக தீராத மூட்டு வலிக்கு சிகிச்சை செய்யுமாறு என்னிடம் வந்தார். நான் அக்குபஞ்சர் மருத்துவர் மட்டும் படிக்காமல் ஜிங்லூ ஹெல்த் எஜுகேஷனில் அக்குபஞ்சர் ஜிங்லூ குயிக்கில் தெரப்பியையும் படித்திருப்பதால் நான் ஜிங்லூ குயிக்கில் தெரப்பி மூலம் உங்களுக்கு வைத்தியம் செய்கிறேன் என்று சொன்னேன். அவரும் என்னுடைய சிகிச்சையை ஏற்றுக்கொண்டார். அவர் பல ஆண்டுகளாக பல இடங்களிலும் பலவிதமான வைத்தியம் செய்து முன்னேற்றம் இல்லை என்பதால் நான் வைத்தியம் ஜிங்லூ குயிக்கில் முறைப்படி வைத்தியம் செய்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டார். அதனால் இடது கையின் நடுவிரல், மோதிர விரல் இந்த பகுதியில் கடுகு ஒட்டி சிகிச்சை அளித்தேன். 15 முதல் 20 நாட்கள் வரை அவருக்கு சிகிச்சை அளித்தேன். இந்த சிகிச்சையை ஜிங்லூ நிர்வாக இயக்குனர் பதிவு செய்த வீடியோவை பார்த்து தான் கடுகை ஒட்டி நான் சிகிச்சை அளித்தேன். அதற்கு முன் கருஞ்சீரகம், வெந்தயம் போன்றவைகளை ஒட்டி இருந்தேன் மூட்டு வலிக்காரர்களுக்கு. ஆனால் இவருக்கு அவருடைய வீடியோ பதிவு செய்த பின்னர் இவருக்கு 15 முதல் 20 நாட்கள் வரை கடுகை ஒட்டியதில் மூட்டு வலி முற்றிலும் குணமாகிவிட்டது. என் உறவினர் ஒருவர், சுமார் 62 வயது உள்ள ஒருவர், சிறுநீர் போக முடியாமலும் மலம் கழிக்க முடியாமலும் அவதிப்பட்டு வந்தார். அது அலோபதி டாக்டரிடம் போய் ஸ்கேன் செய்து பார்த்ததில் பிராஸ்டேட்டில் கட்டி இருப்பதாகவும், 1, அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டும் அல்லது மருந்து மாத்திரை மூலம் கரைக்க வேண்டும் என்று சொல்லி மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்திருப்பதாக சொன்னார். அதை சாப்பிட்டும் தனக்கு குணமாகவில்லை, சிரமமாக இருக்குது, சிறுநீர் கழிக்கவும் மலம் கழிக்கவும் மிகவும் சிரமமாக இருக்கிறது என்னிடம் தெரிவித்தார். நான் அதற்கு பிராஸ்டேட் பகுதியில், இடது கையின் உள்ளங்கையின் கீழ்ப்பகுதியில் பிராஸ்டேட் பகுதியில் வெந்தயத்தை தினமும் ஒட்டி வருமாறு, 4 மணி நேரத்துக்கு 1 முறை மாற்றி ஒட்டி வருமாறு தெரிவித்திருந்தேன். இதற்கிடையில் ஜிங்லூ சிவகுமார் அவர்கள் பிராஸ்டேட் கட்டிக்கு வாட்டர்மிலான விதையை வைத்தும் சிகிச்சை அளிக்கலாம் என்று யூடியூப்பில் தகவல் வெளியிட்டிருந்தார். அதை பார்த்த பிறகு அதன்படி அவருக்கு அறிவுரை வழங்கினேன். வாட்டர்மிலான் விதையை வைத்து சிகிச்சை அளிக்கும்படி, சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்படி. அதுபோல் அவரும் சிகிச்சை எடுத்துக்கொண்டார். ஒரு 10 நாட்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டவன் மீண்டும் ஸ்கேன் செய்து பார்த்தார். அந்த கட்டி எதுவும் இல்லை. இருப்பினும் தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு
அதே சிகிச்சையை செய்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு அறிவுரை கொடுத்தேன். எனக்கு நன்கு அறிமுகமான சுமார் 50 வயதுடைய பெண் ஒருவருக்கு கருப்பையில் கட்டி இருப்பதாகவும் கருப்பையை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர் சொல்வதாகவும் என்னிடம் சொன்னார். நான் அப்போது அக்குபஞ்சர் மருத்துவம் மட்டும் செய்து கொண்டிருந்தேன். அதனால் அக்குபஞ்சர் முறையில் அவருக்கு அந்த கருப்பை கட்டி கரைக்க சிகிச்சை அளித்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு ஜிங்லூ குயிக்கியல் தெரப்பி பற்றி கேள்விப்பட்டு ஜிங்லூ குயிக்கியல் தெரப்பி லெவல் 1 படித்தேன். படித்த பிறகு வெந்தயம் வைத்து, அதாவது கருப்பை பகுதியில், இடது கையின் கருப்பை பகுதியில் வெந்தயம் வைத்து சிகிச்சை அளித்து கொண்டிருந்தேன். அதன் பின்னர் ஜிங்லூவின் நிர்வாக இயக்குனர் திரு சிவகுமார் அவர்கள் கொடுக்காப்புளி இதையும் வைத்து இந்த கருப்பை கட்டிகளை கரைக்கலாம், கரையும் என்று வாட்ஸ்அப்பில் வீடியோ பதிவிட்டிருந்தார். அதை பார்த்த பின்னர் தொடர்ந்து நான் அந்த கொடுக்காப்புளி விதையை அவருக்கு தினமும் வைத்து சிகிச்சை அளித்தேன். சுமார் 20 நாட்களுக்கு பிறகு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஏற்கனவே இருந்ததில் 5% கட்டிகள் இருந்தன. எவ்விதமான செலவும் இல்லாமல், பக்க விளைவும் இல்லாமல், குறைந்த செலவில் செய்யக்கூடிய வைத்தியம் இது. இது ஒரு முன் வைத்தியம்தான். எந்த நோய்க்கும் சிகிச்சைக்கு போவதற்கு முன் இந்த முன் வைத்தியத்தை செய்தால் நாம் நல்ல பயனடையலாம். ஒரு முறை வேலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். போலூர் இறங்க வேண்டிய ஒரு நபர் ஒருவர் பஸ்ஸில் உட்கார்ந்திருந்தார், எனக்கு அருகில் உட்கார்ந்திருந்தார். அவரால் போலூர் வருவதற்கு முன்னால் எழுந்து அவருடைய உடம்புகளை எடுத்து தயார் செய்யும் நிலையில் அவரால் எழுந்திருக்கவே முடியவில்லை, கால் அசைந்து கொடுக்கவில்லை. எழுந்திருக்க முடியவில்லை என்று புலம்பினார். நான் பக்கத்தில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்று கேட்டேன். எனது வலது கால் அசைக்க முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, நான் எப்படி இறங்குவது என்று தெரியவில்லை அப்படி என்று சொன்னார். நான் உடனே அவருடைய இடது கையை காட்டுங்கன்னு சொல்லி, அதாவது மோதிர விரலின் உள்பக்கமாக நன்கு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நீவி விட்டேன். நீவி விட்ட உடனே அவருக்கு எனக்கு கால் சரியாகிவிட்டது என்றார். நன்றி, நீங்கள் லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு இறங்கி செல்லலாம் என்று சொன்னேன். அவரும் சந்தோஷமாக லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு இறங்கி சென்று விட்டார். இது சயாட்டிக் நர்வ், அதாவது சயாட்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க, இது அந்த வகையை சேர்ந்தது. இது இதற்கு சுலபமாக ஒரே நொடியில் இந்த சிகிச்சை அளித்து அவருக்கு குணப்படுத்தி விட்டேன். என் உறவினர் ஒருவரின் வீட்டு விசேஷத்துக்கு சென்றிருந்தேன். அந்த உறவினர் வீட்டினுள்ள மூத்த வயதான பெண்மணிக்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டது. அதாவது நிகழ்ச்சி நடந்து வீட்டில் பூஜை செய்யும் போது, தீபாராதனை காட்டும்போது அவர் மயங்கிய நிலையில் விழுந்து விட்டார். உடனே எல்லாரும் ஆம்புலன்ஸ் கூப்பிடு, டாக்டரை கூப்பிடு, அதை கூப்பிடு, இதை கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இருந்தேன், கட்டவரில் பிடிச்சி அழுத்தின எல்லா மோட்டார் பாயிண்ட்டையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி எல்லா பாயிண்ட்லேயும் என்னால் ப்ரெஷர் கொடுத்து கையாலேயே கட்ட 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 கடன்னு அழுத்தினேன். விட்டு 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 தொடர்ந்து அழுத்தினேன். ஒரு 3 இருக்கும் அழுத்தின, மாறி மாறி அழுத்தின. உடனே அவங்களுக்கு சுயநினை வந்து எழுந்து உக்காந்துக்கிட்டாங்க. உறவினர் அவரும் இது என்ன மந்திரமாக இருக்க அப்படின்னாங்க. இது மந்திரம் இல்லை, இது ஜிங்லூ குயிக்கில் தெரப்பி, நீங்களும் படிக்கலாம், நீங்களும் தெரிந்து கொள்ளலாம், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது எந்த விதமான செலவும் இல்லாத, பக்க விளைவும் இல்லாத, எல்லா நோய்க்கும் முன் வைத்தியம் இது அப்படின்னு சொன்னேன். அனைவரும் சந்தோஷப்பட்டு. என்னுடைய மனைவியின் சகோதரி மகள் தன் தாய் வீட்டிற்கு வந்துவிட்டு ஊருக்கு செல்லும்போது வழியில் அவருக்கு திடீரென்று மயக்கம் வந்துவிட்டது. உடனே நடுவில் உள்ள ஒரு நகரத்தில் ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற உடனே அவருக்கு
இதய நோய் வந்திருக்கிறது, இசிஜி எடுக்க வேண்டும், ஆஞ்சியோ பண்ண வேண்டும் என்று சொன்னார்களாம். இந்த தகவலை எனக்கு சொன்னார்கள். சொன்ன உடனே நீங்கள் இசிஜியும் எடுக்க வேணாம், ஆஞ்சியோவும் எடுக்க வேண்டாம், உடனடியாக அவர்களை அழைத்து கொண்டு நான் இருக்கும் இடத்திற்கு வாருங்கள் அப்படி என்று சொன்னேன். உடனே அவர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். வந்து பார்த்த உடனே நான் வேறு எதுவும் செய்யவில்லை. அவருடைய சர்விக்கல் அப்புறம் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பகுதியில் நன்கு மசாஜ் செய்து உடனே அவருக்கு அந்த மயக்கம் தெளிந்து விட்டது, தெளிவாகி விட்டார். ஆனால் தோள்பட்டை வலி இருப்பதாக சொன்னார். அதனால் அதற்கு நல்லா இடது கையில் கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சந்திக்கும் அந்த பகுதியில் நன்கு மசாஜ் செய்து மிளகை ஒட்டினேன். ஒட்டிய உடனே அவருக்கு மயக்கமும் போய்விட்டது, தோள்பட்டை வலியும் போய்விட்டதாக சொன்னார். இருப்பினும் அவரை தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள சொல்லி அறிவுரை கொடுத்து எவ்வாறு மசாஜ் செய்ய வேண்டும், எவ்வாறு மிளகு ஒட்ட வேண்டும் என்பதையும் சொல்லி கொடுத்தேன். இன்று வரை அவர் தொடர்ந்து அவர் அந்த சிகிச்சை செய்து கொண்டு நலமாக உள்ளார். ஜிங்லூ குயிக் ஹீல் தெரப்பியில் அறிமுகப்படுத்திருக்கும் இந்த சிகிச்சையானது எந்த ஒரு நோய்க்கும் சிகிச்சைக்கு செல்லும் முன் செய்து கொள்ளக்கூடிய, யாரும் செய்து கொள்ளக்கூடிய முன் சிகிச்சையாகும். இந்த சிகிச்சைக்கு எவ்விதமான செலவும் இல்லை. நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டே சிகிச்சை செய்து கொள்ளலாம். நம் நோயை நாமே குணப்படுத்திக் கொள்ளலாம்.